ஆலய தரிசனம். அருள்மிகு பார்வதி அம்பாள் உடனாய அருள்மிகு கைலாயநாதர் சுவாமி திருக்கோயில் கூனஞ்சேரி. கூனல் நிமிர்ந்தபுரம் கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை திருவைகாவூர் வழியில் உள்ள ஆதனூர் புள்ளப்பூதங்குடி என்ற இரு வைணவத்தலங்களுக்கு அருகில் எல்லா உயிர்களும் இம்மை வேறு பெற்று உய்யும் பொருட்டு பார்வதி அம்பாளுடன் பரமேஸ்வரன் அருள்மிகு கைலாயநாதர் என்ற திருநாமத்தில் எழுந்தருளியுள்ள திருத்தலம். அஷ்டவக்கிரன் என்னும் எண்கோண மகரிஷி சிவபெருமானை வழிபட்டு தனது உடலில் உள்ள ஊனத்தை நீக்கிக் கொண்ட அற்புதமான திருத்தலம். பிரதான சாலையிலேயே அமைந்திருக்கிறது ஆலயம். ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் அம்பாள் சன்னதி. அம்பாள் அருள்மிகு பார்வதி தேவி நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். மூலவராகிய அருள்மிகு கைலாசநாதர் சன்னதி முன்பாக அம்பாள் சௌந்தரநாயகி அம்மன் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. சுவாமியை பார்த்தவாறு இருக்கிறார் நந்தி தேவர். சுவாமி கருவறை முன்பாக உள்ள முன் மண்டபத்தில் இரட்டை விநாயகர் அருள் புரிகிறார்கள்.
கருவறைக்கு முன்பாக ஸ்ரீ விநாயகரும் முருகப்பெருமானும் காட்சியளிக்கிறார்கள். அருள்மிகு கைலாசநாதர் லிங்க திருமேனியில் அருட்காட்சி தருகிறார். உடல் ஊனமுற்றவர்கள் மற்றும் கூன் விழுந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம். கூனல் நிமிர்ந்தபுரம் என்று அழைக்கப்படுகிறது கூனஞ்சேரி. அதற்கு காரணமான வரலாற்றை அறிய முற்படுவோம் கைலாசநாதரின் துணையார். சோழவள நாட்டில் தண்டகாருண்யம் என்ற வனத்தில் பவழ ஆற்றங்கரையில் குடிலமைத்து அந்தணச் சிறுவர்களுக்கு தானவ மகரிஷி என்பவர் வேத ஆகமங்களை போதித்து வந்தார். தானவ மகரிஷி புத்திர பேரின்மையால் ஈசனை வேண்டி அவர் அருள்வாக்குப்படி அந்தணச் சிறுவர்களுக்கு வேத ஆகமங்களை போதித்து வந்தார். அப்படி ஆகமங்களை போதித்து வந்தபோது சிறுவன் ஒருவன் தூங்கி விழுந்தான். கடிந்து கொண்டார் ரிஷி. அருகில் நின்றிருந்த கர்ப்பவதியான அவரது மனைவியின் வயிற்றிலிருந்து குழந்தை, ஏ பிதாவே, இரவு பகல் பாராது எப்போதும் போதனை செய்தால் தூக்கம்தானே வரும், இது சகஜம்தானே, இதை நீ அறிய மாட்டாயா என்றொரு கேள்வி மழலை குரலில் கேட்டது. கோபமடைந்த மகரிஷி, தன் வாரிசு என்றும் பாராமல் நீ பிறக்கும் முன்பே கேள்வியா கேட்கிறாய்? வளைந்த கேள்விக்குறி போலவே நீ அஷ்ட கோணலாய் பிறக்க கடவாய் என்று சாபமிட்டார். சாபம் பலித்தது. அந்த குழந்தை எட்டு வித உடல் வளைவுகளோடு பிறந்தது. சாப நிவர்த்திக்காக ஈசனின் ஆணைப்படி மேற்படி ஸ்தலத்தில் அஷ்டமி அன்று அஷ்டலிங்கங்களை அஷ்டவக்கிரன் வைத்து பூஜித்து வந்தான். சாப நிவர்த்தியாகி அஷ்டவக்கிரன் அத்தனை உடற்கோணங்களும் நீங்கி அழகு பொருந்தியவனாக மாறினான். ஞானத்தில் சிறந்த அஷ்டவக்கிரன் மிதிலாபுரியில் ஜனக சக்கரவர்த்தியின் அவையில் தனது தந்தையை தோற்கடித்த தலைமை பண்டிதனான வந்தியை வாதத்தில் வென்று அதனால் தண்டிக்கப்பட இருந்த தனது தந்தையையும் மேலும் 100 பேரையும் காப்பாற்றினார். தாம் விடுத்த சாபம் தன் மகன் ஊனமாக பிறக்க காரணமாகிவிட்டதையும் ஆனாலும் ஞானம் நிரம்பிய தன் மகன் தன்னையே காப்பாற்றியதையும் உணர்ந்த தானவ மகரிஷி தன் மகனின் ஊனம் நீங்க அருள்மிகு கைலாசநாதரை வேண்டினார். அவரது வேண்டுதலை கண்டு இறங்கி கைலாசநாதர் அஷ்டவக்கிரனின் ஊனங்களை நீக்கி அழகு பொருந்தியவனாக மாற்றினார். இத்திருக்கோயிலின் வடக்கு பிரகாரத்தின் கிழக்கு நோக்கிய வண்ணம் வைரவமூர்த்தியின் கருணை பார்வையுடன் எட்டு சிவலிங்க திருமேனிகள் அஷ்டவக்கிரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டது. அத்தகைய பெருமைக்குரிய இத்திருத்தலத்தில் அருள் புரியும்
அருள்மிகு கைலாசநாதர் அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார். அருள்மிகு அம்பாள் சௌந்தர நாயகி அபிஷேகம் நிறைவு பெற்று அலங்கார காட்சி காணும் பேறு பெற்றோம். Thank you.
தெற்கு நோக்கிய சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ பார்வதி தேவியை தரிசிக்கிறோம். பிரகார சுற்றில் ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர் மற்றும் குலோத்துங்க சோழன் ஆகியோர் காட்சியளிக்கிறார்கள். இந்த ஆலயத்தின் பிரதான மூர்த்தியான அஷ்டலிங்கம், அஷ்டமூர்த்திகள் அழகன் என திருமுறைகள் சிவபெருமானை புகழ்ந்து போற்றுகிறது. பஞ்சபூதங்கள் சூரிய, சந்திரன் மற்றும் ஆன்மா ஆகியன அஷ்டமூர்த்திகளாகும். இவை எட்டின் வகையில் இறைவன் திருக்காட்சி தருகின்றார் என்பதே அஷ்டமூர்த்தி என்பதன் பொருள். பிருத்விலிங்கம், அப்புலிங்கம், அக்னிலிங்கம், வாயுலிங்கம், ஆகாசலிங்கம், சூரியலிங்கம், சந்திரலிங்கம், ஆத்மலிங்கம் என்பன அஷ்டலிங்கங்களாகும். முதலில் விநாயகரை முதல் அஷ்டமியன்று வழிபாடு அர்ச்சனை செய்து வழிபடவும். இரண்டாவது அஷ்டமிக்கு அருள்மிகு கைலாசநாதரை வழிபடவும். மூன்றாவது அஷ்டமி முதல் அஷ்டலிங்கங்களை வரிசையாக வழிபட்டு கடைசி அஷ்டமிக்கு, அதாவது பதினோராவது அஷ்டமிக்கு ஸ்ரீ பார்வதி அம்பாளை வழிபட்டு வந்தால் உடலில் உள்ள எல்லா விதமான குறைகளும் நிவர்த்தியாகும். எல்லா அஷ்டமிக்கும் நேரில் வர முடியாதவர்கள் ஆலயத்தின் அர்ச்சகரிடம் கேட்டுக்கொள்ள, பதினோரு அஷ்டமிக்கும் அர்ச்சனை, அபிஷேகம், ஹோமங்கள் செய்து அதன் மூலம் வழிபடுவதும் சிறந்த பலனளிக்கும். மேற்படி அஷ்டலிங்கங்களை எண்பகை மலர்களால் அர்ச்சனை செய்து பலவிதமான நிவேதனங்களாலும் பலவிதமான பழங்களாலும் நிவேதனம் செய்து அஷ்டமியன்று விசேஷ ஹோமங்கள், விசேஷ அபிஷேகங்கள் செய்து வழிபடுவது மிகுந்த பலனளிக்கக்கூடிய ஒன்று என்று நம்பப்படுகிறது. அவ்வாறே இந்த ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. அபிஷேகம் செய்த எண்ணெயை வாங்கிச் சென்று உடலில் தடவி வந்தால் தோல் வியாதிகள் குணமாகும். அஷ்டவக்கிரன் என்ற அஷ்டகோண மகரிஷியால் குறிப்பாக நரம்பு வியாதிகள் மற்றும் நரம்பு தளர்ச்சிகள், உடல் ஊனங்கள் நிவர்த்திக்காகவும் புத்திரபாக்கியம் பெறவும் அஷ்டமியன்று பூஜிக்கப்பெற்ற முதன்மையான புராதன சிவாலயம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் சோழ மன்னர் பரம்பரையில் கட்டப்பட்ட சிவாலயம். அஷ்டதிக் பாலகர்கள் ஒவ்வொருவரும் இக்கலியுகத்திலும் தினமும் வந்து பூஜிக்கும் பூ உலகில் ஒரே அஷ்ட பைரவ லிங்கத்தலம் கூனஞ்சேரி. இந்திரன், அக்னி, யமன், நிருபி, வருணன், வாயு, குபேரன், ஈசானியர் ஆகிய அஷ்டதிக் பாலகர்கள் இறை ஆணைப்படி தினமும் திருவண்ணாமலையில் பூஜித்த பின்னர் இங்கு வந்து பூஜித்து வருவதாக ஐதீகம். ஆகையால் இங்குள்ள அஷ்டலிங்கங்களை வழிபடுபவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று தரிசித்த பலன்கள் அனைத்தையும் இந்த ஆலயத்தில் உள்ள கைலாசநாதர் மற்றும் அஷ்டலிங்கங்களையும் வழிபட எல்லா நலன்களும் கிடைக்கப் பெறும். பௌர்ணமியன்று காலை இங்குள்ள அஷ்டலிங்கங்களை கிரிவலம் வந்த பிறகு திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வந்து தரிசனம் செய்தால் அதிக பலன்களை பெறலாம். சிறப்பு வாய்ந்த ஒரு சிவாலயத்தை தரிசனம் செய்த மன நிறைவு நமக்குள் ஏற்படுகிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே எனும் அப்பர் தேவாரத்தால் கைலாசநாத சுவாமியை போற்றி பணிவோம். ஆலய தரிசனம் காண்போம். கூனஞ்சேரி அருள்மிகு கைலாசநாத சுவாமி அருள் வேண்டி மனமார பிரார்த்திப்போம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.
ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.